அபாயகரமாக உள்ள சுவிட்ச் போர்ட், மீட்டர் பாக்ஸால் பேருந்துக்கு காத்திருக்கும் பயணிகள் அச்சம், பெரும் விபத்து ஏற்படும் முன் சரி செய்ய கோரி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்று பாலத்தின் முகப்பு பகுதியில் பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்து பேருந்து வந்தவுடன் அதில் ஏறி சுற்றுவட்டார பகுதிகளான மஞ்சக்கொள்ளை, சேத்தியாத்தோப்பு, உடையூர், ஆலம்பாடி, கிருஷ்ணாபுரம், மருதூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். இங்கு மின்சார சுவிட்ச் போர்டு மற்றும் மீட்டர் பாக்ஸ் தாழ்வாகவும் பாதுகாப்பற்ற நிலையில் பேருந்துக்கு செல்ல காத்திருக்கும் பயணிகள் நிற்கும் இடம் அருகே உள்ளது. இதனால் பேருந்துக்கு காத்திருக்கும் பயணிகள் மிகுந்த அச்சத்துடனும் தினமும் பயணித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் முக்கிய பகுதி என்பதால் பேரூராட்சி நிர்வாகம் இதன் மீது கவனம் கூர்ந்து உடனடியாக தாழ்வாகவும் ஆபத்தான நிலையில் உள்ள சுவிட்ச் போர்டு மற்றும் மீட்டர் பாக்ஸை சரி செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் அருகாமையில் உள்ள மீன் மார்க்கெட் பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் மற்றும் மீன் கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் பரவும் அவல நிலை தொடர்கிறது. மேலும் அவ்வழியே பயணிக்கும் பொதுமக்கள் மூக்கை பொற்றியவாறு தினமும் கடந்து சென்று வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் இங்கு காத்திருந்து புவனகிரியை சுற்றியுள்ள பகுதிகளில் பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். புவனகிரி பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள நிலையில் பலமுறை புகார் தெரிவித்தும் பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று அப்பகுதியினர் குமுறுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இதன் மீது கவனம் கூர்ந்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு உயிர் சேதம் ஏற்படும் மின்சார சுவிட்ச் மற்றும் மீட்டர் பாக்ஸ்களை சரி செய்து சுகாதார சீர்கேட்டினால் நோய் தொற்றும் பரவும் வகையில் மீன் கழிவுகள் மற்றும் கழிவு நீரை ஆற்றில் வெளியேற்றும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர்.